குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 7ஆம் திகதி 3ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இன்று முதல் 1 மாத காலத்துக்கு மாலை 5 தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு. குவைத்தில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இன்று தொடக்கம் மார்ச் 7ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்று தொடக்கம் மாலை 5 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமுலில் இருக்கும் என்றும் குவைத் அரசு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நடைமுறை 1 மாத காலம், அதாவது ஏப்ரல் 8ஆம் திகதி வரை பின்பற்றப்படும். மனித வளத்துக்கான பொது அதிகார சபை, உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத் நகராட்சி ஆகியவை இன்று முதல் கடைகள், கூட்டுறவு உணவுகள் மற்றும் காய்கறி விற்பனை மையங்கள் மற்றும் வீட்டு விநியோக சேவைகளின் செக்கிங் தொடங்கும். ஊரடங்கு உத்தரவின் போது ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்த அதிகாரிகள் கடமையில் இருப்பார்கள். எந்த ஒரு வீட்டு விநியோக ஊழியர்கள் மற்றும் வேறு ஒரு கம்பெனியிலிருந்து மற்ற கம்பெனியில் வேலை செய்யும் ஊழியர்கள் பிடிபட்டால் அவர்கள் நாட்டை விட்டே வழி அனுப்பப்படுவார்கள். அவர் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க ரெசிடென்சி விவகாரத்துறை அனுப்பப்படுவார். இன்று ஊரடங்கு உத்தரவின் போது சுற்றி செல்ல அனுமதிகள் கண்டிப்பாக சரிபார்க்கப்படும். குவைத்தின் பேருந்து அட்டவணை 7ஆம் திகதி 3ஆம் மாதம் 2021 இன்றைய அட்டவணை இதில் கூறப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம் தெளிவு இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் இதற்குரிய விரிவான லிங்க் தந்திருக்கின்றோம், சென்று பாருங்கள். நாட்டின் பகுதி நேர ஊரடங்கு உத்தரவிலிருந்து விலக்களிக்கப்பட்ட பெயர்களின் பட்டியல் அறிவித்திருக்கின்றார்கள் அமைச்சர்கள், அசம்பிளி தேசிய மன்ற உறுப்பினர்கள், சுகாதார அமைச்சகம், நீதிபதிகள், அரச வக்கீல் மற்றும் குவைத் இராணுவம், தேசிய காவலர் மற்றும் பொது தீயணைப்பு படையினர், பணிகள் அமைச்சக பொறியியலாளர்கள் மற்றும் சாலைகள் மற்றும் நிலப்போக்குவரத்துக்கான பொது அதிகார சபை, மின்சாரம் மற்றும் நீரமைச்சகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் செயல்பாட்டு ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களை பணிபுரியும் ஊழியர்கள், குவைத் தடைகள் ஆணையத்தின் ஊழியர்கள், குவைத் ஏர்வேஸ் ஊழியர்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் குவைத் விமான நிலையத்தில் தர சேவைகள் வழங்கும் விமான நிறுவனங்களின் ஊழியர்கள், சுங்கத்தின் பொது நிர்வாகம் மற்றும் நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவசரகால சுகாதார தேவை உடையவர்கள், துறைமுகங்களில் இறக்குதல், கப்பல் போக்குவரத்து மற்றும் சுங்க அனுமதி வழங்கும் நிறுவனங்கள், ஜசீரா ஏர்வேஸின் ஊழியர்கள் மற்றும் பயணிகள் புறப்படும் வருகையொரு நபருக்கு மட்டும் பயணியுடன் வருவதற்கும் வழங்குவதற்கு அனுமதிகள் வழங்கப்படுகின்றது, இமாம்கள் மற்றும் பணிகள் அமைச்சகம் மற்றும் சாலைகள் மற்றும் நிலப்போக்குவரத்து ஆணையகத்துடன் ஒப்பந்தம் செய்யும் ஒப்பந்த நிறுவனங்களின் ஊழியர்கள், துப்புரவு நிறுவனங்களின் மேலாளர்கள், மேற்பார்வையாளர்கள், சலவை இயந்திரம் மற்றும் கல்லறை தோண்டிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான உணவுப் பொருட்கள், காய்கறிகள் மற்றும் நுகர்வுப் பொருட்களின் போது சப்ளையர் மற்றும் அத்தாலி மற்றும் அல் பஃப்ரா பண்ணைகளில் காய்கறிகள் மற்றும் பழங்களை கூட்டுறவு சங்கங்களுக்கு கொண்டு செல்லும் தனியார் வாகனங்கள் மற்றும் குவைத்தின் மில்ஸ் மாவு பேக்கரிகள் நிறுவனம், குவைத் ஹெட்டரிங் நிறுவனத்தின் ஊழியர்கள், அனைத்து ஆளுநர்களின் அமைந்துள்ள நீர் உந்தி நிலையங்களின் ஊழியர்கள், உள்ளக கழிவுநீரில் பணிபுரியும் ஊழியர்கள், இவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1318 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவில் 168 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 1,99,428 நபர்கள் ஆகும். குவைத்தில் பகுதி நேர ஊரடங்கு காரணமாக சிவில் ஐடி அலுவலகங்களின் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிவில் ஐடி அலுவலகத்தில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஆன்லைன் வழியாக முடிக்க முடியாத சேவைகள் பெறுவதற்கு மற்றும் தனிப்பட்ட வருகைகள் தேவைப்படும் நபர்கள் தலைமையகத்துக்கு சேவைகள் பெறுவதற்காக வருவதற்கு நேரம் ஊரடங்கு காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சவுத் சூராவில் உள்ள தலைமை அலுவலகத்தில் குடிமக்கள் காலை 9 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரையிலும், வெளிநாட்டவர்கள் 1 மணி தொடக்கம் 4 மணி வரையிலும் செல்லலாம். தனியார் பதிவு மற்றும் மின்னணு கையொப்பம் காலை 9 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரை செயல்படும்.
காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவில் ஐடி அட்டைகள் பெறுவதற்கு அலுவலகம் செல்லலாம். யகாரா கவர்னோரில் உள்ள அலுவலகத்தில் குடிமக்கள் காலை 9 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரையிலும் சிவில் ஐடி அட்டை காலை 9 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரை எடுக்கலாம். இதுபோல் அகமதி கவர்னோரேட்டில் தெற்கும் சவாகியா உள்ள கிளை அலுவலகத்தில் காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை அட்டைகள் பெறவும் பிற சேவைகள் காலை 9 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரையிலும் செல்லலாம். முன் அனுமதி பெறுவதற்காக பிஏசிஐயின் இணையதளத்தின் வழியாக பதிவு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருங்கள். குவைத்தில் பகுதிநேர ஊரடங்கு நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 10,000 தினார்கள் வரை அபராதம் மற்றும் சிறை தண்டனைகள் உண்டு. குவைத்தில் இன்று முதல் பகுதிநேர ஊரடங்கு விதிகளை மீறுபவர்களுக்கு 10,000 தினார் வரை அபராதம். குவைத்தில் இன்று மாலை 5 மணி தொடக்கம் பகுதிநேர ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வரும். இதையடுத்து ஊரடங்கு உத்தரவின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு பிரிவு இணைந்து செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளனர். ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் பொதுமக்கள் பொதுவழியில் நடக்கவோ அல்லது சைக்கிள் பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மக்கள் கூட்டத்தை தடுக்க சிறப்பு பாதுகாப்பு வீரர்கள் கொண்ட குழுக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு 10,000 தினார் வரை அபராதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சக அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குவைத்தின் இந்திய தூதரகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற 3 கிளை பாஸ்போர்ட் அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம். குவைத்தில் இன்று முதல் பகுதிநேர ஊரடங்கு நடைமுறையில் வருகின்ற நிலைமையில் சார்க் மற்றும் ஃபஹாகில் மற்றும் அப்பாசியா ஆகிய இடங்களுள்ள இந்திய தூதரகத்தின் 3 கிளைகள் தூதரக மையங்களில் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் உட்பட சேவைகள் வழங்கும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 அலுவலகங்களில் சேவைகள் மற்றொரு அறிவிப்பு வெளியாகும் வரையில் சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை காலை 7:30 தொடக்கம் 3:30 வரையில் இயக்கத்தில் இருக்கும். தினமும் 3 மணிக்கு உள்நுழைய தொடர்பான கடைசி டோக்கன் வழங்கப்படும். எனவே சேவைகள் பெற வருகின்ற இந்தியர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும். அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளிக்கிழமைகள் எப்போதும் போல் பொது விடுமுறையாக இருக்கும். இதற்கிடையில் குவைத் இந்திய தூதரகம் வைரஸ் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் வருகின்ற மார்ச் 11 வரையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. யாரும் மறந்திருக்க வாய்ப்புகளிலே அவசரகால தூதரக சேவைகளுக்கு உங்கள் கோரிக்கையினை இந்திய தூதரக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள்: 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 16.10 தினார், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 17 தினார், வெள்ளியின் பெறுமதி 0.246 தினார். இன்றைய நாணய பெறுமதிகள்: இந்திய ரூபாவில் 239.52 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 636.94 புள்ளிகள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவலோடு உங்களை சந்திப்போம்.